திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் புதிய வட்டாட்சியர் அலுவலகம் அமைக்க சட்டமன்ற உறுப்பினர் கோட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் இடத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியர் வித்யா, வட்டாட்சியர் மணிகண்டன், பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் பலராமன் ஆகியோர் தலைமையில் புதிய கட்டிடம் கட்டுவதற்கான இடத்தை தேர்வு செய்யவும், 66 சென்ட் இடத்தில் ஆக்கிரமிப்புகளை அகற்றி கட்டிடப் பணிகளை துவங்குவதற்கு நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். முன்னதாக கோட்டாட்சியர் அலுவலகத்தில் காட்டுப்பள்ளி அதானி துறைமுகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்ட 10 தொழிலாளர்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் வருகிற 2ஆம் தேதிக்குள் நிர்வாகத்தினரிடம் பேசி மீண்டும் பணியமர்த்த நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்தனர். தூத்துக்குடியில் தனிநபர் ஆக்கிரமிப்பிலிருந்து குளத்தினை மீட்டுத்தர வலியுறுத்தி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரியிடம் மனு அளித்தனர். சேர்வைக்காரன் மடம் அருகே உள்ள சிவஞானபுரம் பகுதியில் மருதாணி குட்டம் என்ற குளம் உள்ளது. இந்த குளத்து நீரை விவசாயத்திற்காகவும் இதர வீட்டு தேவைகளுக்காகவும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தற்போது தனியார் ஒருவரின் நலனுக்காக இந்த குளத்திலிருந்து பம்ப் செட்டுகள் மூலம் நீர் உறிஞ்சி வியாபார ரீதியாக வெளியே எடுத்து செல்லப்படுவதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் தனிநபர் ஆக்கிரமிப்பிலிருந்து குளத்தினை மீட்டுத்தர வலியுறுத்தி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரியிடம் மனு அளித்தனர். ஆவடி அடுத்த திருமுல்லைவாயில் பகுதியில் மாடி படிக்கட்டு அமைக்க பள்ளம் தோண்டிய போது மின்சாரம் தாக்கி மேஸ்திரி தொழிலாளி பலியான சம்பவம் திருமுல்லைவாயிலில் சோகத்தை ஏற்படுத்தியது. திருமுல்லைவாயில் சோழன் நகர் ஆடியபாதம் தெருவைச் சேர்ந்தவர் மாடசாமி. கட்டிட மேஸ்திரியான இவர் தனது வீட்டு மாடிக்கு படிக்கட்டு அமைக்க முடிவு செய்தார். இந்த பணியில் திருமுல்லைவாயில் செந்தில் நகர் பாரதிதாசன் தெருவில் வசித்து வந்த ஜெய்சங்கர் என்ற கட்டிட தொழிலாளி ஈடுபட்டிருந்தார். மாடசாமி, ஜெய்சங்கர் இருவரும் படிக்கட்டு பணிக்கு பில்லர் அமைக்க குழி தோண்டும் பணியில் ஈடுபட்ட போது பூமிக்கு அடியில் சென்று கொண்டிருந்த மின்சார வயரிலிருந்து மின்கசிவு ஏற்பட்டு இருவரும் தூக்கி வீசப்பட்டனர். இதில் உடல் கருகி மாடசாமி, ஜெய்சங்கர் இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்தனர். தகவலறிந்த திருமுல்லைவாயில் இன்ஸ்பெக்டர் ராமசாமி தலைமையில் போலீசார் உடல்களை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். நவராத்திரியை ஒட்டி திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலையார் கோவில் அலங்கார மண்டபத்தில் அம்பாள் கஜலட்சுமி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இத்திருக்கோவிலில் உள்ள பராசக்தி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அம்பாளுக்கு கஜலட்சுமி அலங்காரம் செய்யப்பட்டு பின்னர் நவராத்திரி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் பூஜை குருக்கள் கஜலட்சுமி அம்மனுக்கு வேத மந்திரங்கள் முழங்க திருமுறை பாடல்கள் பாடப்பட்டு 16 வகை தீபாராதனை நடைபெற்றது. கொரோனா தொற்று பரவல் காரணமாக அலங்கார மண்டபத்தில் பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடியில் ரயில்வே கிராசிங் பாதையை மூடும் முடிவை அரசு கைவிட வலியுறுத்தி ஆட்சியர் சந்தீப் நந்தூரியிடம் மனு அளிக்கப்பட்டது. செம்பூர் கிராமத்தில் சுமார் 2000 குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அங்குள்ள ரயில்வே கிராசிங் பாதையை நிரந்தரமாக மூட மத்திய அரசு முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் ரயில்வே கிராசிங்கை மூடினால் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்டோர் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லும் நிலை ஏற்படுவதாகவும் தெரிவித்தனர். எனவே ரயில்வே கிராசிங் பாதையை மூடும் முடிவை மத்திய அரசு கைவிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி கிராம பிரதிநிதிகள் மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரியிடம் மனு அளித்தனா்.